ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா TWRP எப்படி இன்சல்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோனுக்கு போய்க்கோங்க. ஃபோனுக்கு போயிட்டு செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோன் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ரெட்மி, அதனால் MIUI வெர்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணிகிட்டே இருக்கணும். கீழே ஒரு மெசேஜ் மாதிரி வரும். ஸோ இந்த மெசேஜை வந்து எத்தனை டைம்ஸ் டேப் பண்ண சொல்லும். ஸோ அத்தனை மாதிரி டேப் பண்ணிங்கன்னா டெவலப் ஆப்ஷன் அன்லாக் ஆகும். சில இதில் வந்து பில்ட் நம்பர் இருக்கும். ஸோ அதை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷனுக்கு நீங்கள் போகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடிஷனல் செட்டிங்ஸில் இருக்குது. சாரி, அடிஷனல் செட்டிங்ஸில் இருக்குது. ஸோ அப்புறம் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் சர்ச்சில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ டெவலப்பர்ஸ் நான் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் யூஎஸ்பி டிபக்கிங் இருக்கும், இது எனேபிள் பண்ணிட்டு பாஸ்போர்ட் போர்டு இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. யூஎஸ்பி டிபக்கிங் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இது எனேபிள் பண்ணுறது தான் சிம் வேணும், என்கிட்ட பேச சிம் இல்லை. ஸோ அதனால் பண்ண முடியாது. ஸோ இது இது ரெட்மிக்காக இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இன்னும் பெரிய பெரிய ஃபோனு, இப்போ வர ஃபோன்லாம் OEM அன்லாக்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் பூட்லோடர் அன்லாக் இருக்கும், அதை நீங்கள் அன்லாக் பண்ணிக்கோங்க. அது அன்லாக் பண்ணிட்டு யூஎஸ்பி டிபக்கிங் அன்லாக் பண்ணிக்கோங்க அதில். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஷட்டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சடன் ஆயாச்சு. சடன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணணும்னா, இந்த பாஸ்போர்ட் லோடை அன்லாக் பண்ணணும். ஸோ பாஸ்போர்ட் லோடருக்கு போகணுன்னா நீங்கள் பவர் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ பாஸ்போர்ட் மோட் வந்துடுச்சு. இந்த பாஸ்போர்ட் மோடுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் அதை நீங்கள் பிசியை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பிசியில் போயிட்டு சேவ் ப்ரொஃபைலாக இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டீம் வின், அதை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டீம் வின் வந்து உங்கள் டிவைஸ்க்கு எந்த டிவைஸுக்கு சூட்டபுளாக இருக்கும் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணுங்கள். சில டிவைஸ்க்குலாம் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூனிவர்சல் ADB டிரைவர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் SDK பிளாட்ஃபார்ம், ஸோ ADB பிளாட்ஃபார்ம் போடுவாங்க. ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட இது இருக்குது, வந்து ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் இருக்குது. அது விண்டோஸுக்கு தனியாக வெர்ஷனு, மேக் வெர்ஷனுக்கு, லினக்ஸ் வெர்ஷன்ஸுக்கு நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஸோ நான் வந்து எல்லாம் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே இருக்குது டெஸ்க் டாப்பில் நான் வச்சுருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் பிளாட்ஃபார்ம் SDK வந்து ஜிப் ஃபைலாக இருக்கோ டவுன் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் TWRP வந்து ஒரு வருஷனோட நேம் வரும், நான் ரீநேம் பண்ணி வச்சுருக்கேன் TWRP. ஸோ அதை வந்து ரெண்டும் பிளாட்ஃபார்ம் SDKல நான் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இதே ஃப்ளோரில் நீங்கள் வந்து யூனிஸ் நேம் வந்து நார்மல் இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் கீயும் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் CMD இருக்கும், சில பேர்த்துக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும், இல்லைனா பவர் ஷெல் இருக்கும். ஸோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து பாஸ்போர்ட் மோடில் இருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் போட் ஸ்பேஸ் டிவைஸ் போய்க்கோங்க. ஸோ டிவைஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா பாஸ்போர்ட்டில் என்ன டிவைஸ் டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ADB டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறது கரெக்டாக ஒர்க் ஆகுது. சப்போஸ் சில டைம் காட்டில் வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஃப்ளாஷ் ரிக்கவரி TWRP.image. ஸோ இந்த கமெண்ட் தான். ஸோ TWRP.image ஒரு ரீநேம் பண்ணது. ஸோ TWRP நான் டவுன் பண்ணது ரீநேம் பண்ணியிருக்கேன் TWRP. ஸோ உங்களுக்கு என்ன ரீநேம் என்ன நேம் வச்சோ அதை போட்டு .image போட்டுக்கோங்க. என்கிட்ட கொடுக்குறேன். ஸோ என்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் நான் கடைசி என்ன பண்ணுறேன்னா பாஸ்போர்ட் இருக்காது.
அதெல்லாம் பண்ணிங்கன்னா பண்ணவே முடியாது. சில டிவைஸ் இல்லைன்னா டெட்டியில் இன்ஸ்டால் பண்ண முடியாது, உங்களால் கஸ்டம் ரோம் சேஞ்ச் பண்ணவே முடியாது சில ஃபோனில்.